கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜா தேவி வரலாறு. இந்த சரோஜா தேவி சினிமாவுக்குள்ளே வந்ததே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். இவர் ஸ்கூல் காம்படிஷனில் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு நபர் இவரை பார்த்துருக்கிறாரு, இவ்வளோ அழகான பொண்ணு, அது ரொம்ப அழகாக குரல் இருக்குது, இதை கண்டிப்பாக சினிமாவில் நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்தணும்னு அறிமுகப்படுத்தினாரு. அந்த முதல் படமே சூப்பர் ஹிட்டு. அந்த நபர் யார்? இவர் சினிமாவுக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டபோது இவருடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், இவங்க அம்மா நீ சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினாங்க. அந்த சத்தியம்லாம் என்ன, தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நீண்ட காலத்திற்கு அப்புறம்தான் முதல் ஹிட்டை கொடுத்தாரு, அதுவும் எம்ஜிஆர் அவருடன். இவர் அப்படி நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்தில் கோடு வச்சுட்டு இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவர்களோடலாம் நடிக்க ஆரம்பித்தார். அப்போது இவங்க எல்லாரையும் விட அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த சம்பளம் எவ்வளவு, இப்படி பீக்கில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு முக்கியமான அரசியல் கட்சிகள் இவரை, நீங்கள் உடனே எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிங்க, நாங்கள் உங்களை எம்பி ஆக்குறோம், எம்எல்ஏ ஆக்குறோம் அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அது ரெண்டையுமே மறுத்திருக்கிறாரு. அப்போது ஒரு கட்சியில் இருந்த ரொம்ப முக்கியமான பெரிய தலைவர், எங்கள் கட்சியில் சேரலனா வேறு எந்த கட்சியில் நீங்கள் சேரக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. அந்த கட்சி தலைவர் யார்? அதற்கப்புறம் சின்னப்பா தேவருக்கும் சரோஜா தேவி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் நடிக்க வைத்திருக்கிறார். அந்த பிரச்சனை என்ன, சரோஜா தேவி அவருடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் உங்களை மறுமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கியூவே அவருடைய வீட்டு வாசலில் நின்றுருக்குது. அது யாரெல்லாம் அப்படி பேசியிருக்கிறாங்க, அதுக்கு இவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னு கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜா தேவி அவருடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய அவ்வளோ சுவாரஸ்யமான பக்கங்கள் நிரம்பி இருக்குது. இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. சரோஜா தேவி அவருடைய உண்மையான பெயர் ராதா தேவி கவுடா. இவர் 1938 ஜனவரி 7ஆம் தேதி பெங்களூரில் பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா பேர் பைரப்பா. இவர் காவல்துறையில் பணிபுரிந்தவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். இவருடைய அம்மா பேர் ருத்ரம்மா, இவங்க ஒரு ஹோம் மேக்கர். இந்த சரோஜா தேவி இவங்களுக்கு 4வது பெண். இவர் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இவங்களை தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க தாத்தா சொல்லும் பொழுது, முடியாது நானே வளர்ப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய மகளுக்கு முறைப்படி நடனம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, பாடல் பாடவும் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. பெங்களூரில் உள்ள புனித தெரசா ஸ்கூலில் தன்னுடைய பள்ளி படிப்பை இவர் தொடங்கியிருக்கிறாரு. அப்போதான் பள்ளிகளுக்கிடையே நடந்த ஒரு இசை போட்டியில் இந்தி பாடல் ஒன்றை இவர் பாடியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல நடிகரும் பட அதிபருமான ஹன்னப்ப பாகவதர் வந்திருக்கிறாரு. சரோஜா தேவி பாடலை கேட்ட அவர், இந்த பெண் ரொம்ப நல்லா பாடுறாளே, இவளை சினிமாவில் பின்னணி பாட வைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவரை ஸ்டூடியோவுக்கு அழைத்து சென்று குரல் வளத்திற்கான டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்பொழுது அவருக்கு சரோஜா தேவியை நடிகையாக்குனா என்ன, ரொம்ப அழகாகவும் இந்த பெண் இருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தோன்றியதால் ஹன்னப்ப பாகவதர் தான் தயாரித்த மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற கன்னட படத்தில் கதாநாயகியாக சரோஜா தேவியை சினிமா துறையில் முதல் முதலாக அறிமுகம் செய்தார். 1955 ஹன்னப்ப பாகவதர் தயாரிப்பில் வெளியிடப்பட்ட மகாகவி காளிதாஸ் திரைப்படம் சினிமா ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இவருடைய முதல் படமே அவருக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததால் தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கிறது. ரொம்ப குறுகிய காலத்திற்குள்ள தமிழ், தெலுங்கு போன்ற பிற மொழி திரைப்படங்களை நடிக்க தொடங்கிய அவர் சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து அபிநய சரஸ்வதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்டிருக்கிறார். சினிமாவுக்கு போக இருந்த தன்னுடைய மகள் சரோஜா தேவிக்கு அவங்க அம்மா வாங்கின ஒரு சத்தியம், நீ எந்த காலத்திலையும் சினிமாவில் 2-பீஸ் உடைகளை அணியக்கூடாது, ஆபாசமான எந்த உடைகளையும் அணியக்கூடாது, ரசிகர்களின் எண்ண ஓட்டத்தில் தவறாக பதியும்படியாக எந்த உடையுமே நீ அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. சரோஜா தேவி அவர்கள் இந்த திரையுலகில் நடித்து கொண்டிருந்த கடைசி படம் வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாற்றி கொண்டே வந்தாங்க. கன்னடத்தில் நடித்த முதல் படமே பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால பெரிய ஹீரோயினா புகழ் பெற்றவர் 1958 மணாலனே மங்கையின் பாக்கியம் அப்படிங்கிற திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். இருந்தாலும் தமிழ் சினிமாவில் சரோஜா தேவிக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடி தந்த படம் அப்படின்னா எம்ஜிஆர் தயாரிப்பில் வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படம். அதற்கு அப்புறம் 1959 ஸ்ரீதரன் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம் தமிழ் சினிமாவில் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறது.
அதனை தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம், பார்த்திபன் கனவு, பாலும் பழமும், குடும்பத் தலைவன், பாசம், ஆலயமணி, பெரிய இடத்து பெண், தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம், படகோட்டி, புதிய பறவை, எங்க வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், நாடோடி, பறக்கும் பாவை, அன்பேவா, குளவிளக்கு, தாய்மேல் ஆணை போன்ற படங்களை நடித்து தமிழ் சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். சரோஜா தேவி அவர்கள் 1967 ஸ்ரீஹர்ஷா அப்படிங்கிறவரை திருமணம் செய்திருக்கிறார். இந்த ஸ்ரீஹர்ஷா பிஇ பட்டம் பெற்ற ஒரு என்ஜினியர் ஆவார். தமிழ் திரையுலகத்தில் 60 முதல் 70 வரையான காலகட்டங்களில் 17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த ஒரே ஹீரோயின்னு சரோஜா தேவி அவர்கள் மட்டும்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஆகிய 3 பேருடனும் ஒரே காலகட்டத்தில் நடித்து கதாநாயகியாக புகழ் பெற்றவர் இவர். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த இந்த 3 பேரை விட அதிக சம்பளம் வாங்கியவர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார். பெங்களூரை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஜாவர் பைரப்பாவுக்கும் ருத்ரமாவுக்கும் 4வது மகளாக ராதாதேவி அப்படிங்கிற சொந்த பெயரோட பிறந்த இவருக்கு சரஸ்வதி தேவி, பாமாதேவி, சீதா தேவி அப்படிங்கிற 3 அக்காவும் வசந்தா தேவி அப்படிங்கிற ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. இவர் எம்ஜிஆருடன் 26 படங்களை நடித்திருக்கிறார். சிவாஜி கணேசனோட 22 படங்களை நடித்திருக்கிறார். அதற்கப்புறம் ஜெமினி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களுடனும் நடித்திருக்கிறாரு. 60-70 காலகட்டத்தில் பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி என்ற 3 பேரும் முன்னணி கதாநாயகர்கள்லாம் இருந்து கோலோச்சிய காலத்தில் சரோஜா தேவிக்குன்னு தனிப்பட்ட இடம் இருந்ததுன்னு தான் சொல்லலாம். 1965 பிறகு தமிழ் திரையுலகில் வந்த கே.ஆர். விஜயா, ஜெயலலிதா இவங்களுடைய வருகைக்கு பின்பு இவருடைய திரைப்படங்களில் வாய்ப்பு குறைந்திருக்கிறது. 1967 ஸ்ரீஹர்ஷா அப்படிங்கிறவர் இவர் திருமணம் செய்தார். இவங்களுக்கு கௌதம ராமச்சந்திரன், இந்திரா ஆகிய 2 பிள்ளைகளும் பிறந்தது. புவனேஸ்வரி அப்படிங்கிற தனது அக்கா சீதாதேவி அவர்களின் மகளை தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்கிறாரு. திருமணத்திற்கு பிறகு கணவரின் அனுமதியுடன் இவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறாரு. இந்தி, தெலுங்கு, கன்னட படங்களையும் இவர் நடித்தார். சரோஜா தேவி அவர்கள் தனது 100வது திரைப்படம் பெண் என்றால் பெண் அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம். இந்த தமிழ் திரைப்படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்து திரைப்படங்களில் நான் நடித்து தமிழ் மொழியையும் தமிழ் திரையுலக ரசிகர்களும் எனக்கு கிடைத்தது, நான் வாங்கின பெரிய வரம் அப்படின்னு இந்த மக்களை நேசித்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜெய்சங்கருடன் சரோஜா தேவி அவர்கள் கே சங்கர் இயக்கத்தில் சாட்டையடி அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தார். ஆனால் அந்த நேரத்தில் சரோஜா தேவிக்கு குழந்தை பிறந்து விட்டதால ஜெய்சங்கர் சரோஜா தேவி நடிப்பில் சாட்டையடி திரைப்படம் பிறக்காமலே போனதுங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். 1950களின் இறுதி 1960களில் சாண்டோ சின்னப்பதேவர் நிறைய படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த சரோஜா தேவியருடைய அழகு, அவருடைய குரல், அது மட்டும் இல்லாமல் சரோஜா தேவியின் ஜாதகத்திலையும் ரொம்ப பெரிய நம்பிக்கையை வைத்திருந்தாராம் சின்னப்பதேவர். சரோஜா தேவி இல்லாமல் நான் படமே எடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவருடைய எல்லா படங்கள்லையும் இவர் ஒப்பந்தம் செய்தே வைத்திருந்திருக்கிறார். அப்படி இருந்த காலகட்டத்தில் சரோஜா தேவியின் அம்மா அவர்கள் இவருடைய சம்பள விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் சின்னப்பா தேவர் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லையா, அதனாலேயே அவருடைய பட வாய்ப்பு பறி போனதாக சொல்கிறாங்க. சின்னப்பா தேவர் எடுத்த எம்ஜிஆர் படங்களில் சரோஜா தேவி நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் நடித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள்ட்ட சரோஜா தேவியோட அம்மா ரொம்ப பண விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால இவங்களுடைய அந்த பட வாய்ப்பு பறி போனதாக சொல்கிறாங்க. இவங்களுடைய திரையுலகத்தில் கதாநாயகி வாய்ப்பு ரொம்ப முடிவுக்கு வந்ததுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. இவர் புகழின் உச்சியில் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். எம்எல்ஏவா ஆக்கிறதாகவும் அவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இவரை எம்பி ஆக்குவதாகவும் அவங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த 2 கட்சிக்கும் போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. இதனால் ராஜீவ்காந்தி அவர்கள் சரோஜா தேவிகிட்ட, எங்கள் கட்சிக்கு நீங்கள் வரலன்னா வேறு எந்த கட்சியிலையும் நீங்கள் போய் சேரக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப உரிமையோட சரோஜா தேவியரோட சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். அந்த சத்தியத்தை இன்றைக்கு வரைக்கும் சரோஜா தேவி அவர்கள் காப்பாற்றி வருவதாகவும், எந்த கட்சிக்கு ஃபேவராகவும் இவர் ஓட்டு கேட்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் திரையுலகத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்டவர் எல்லா ஹீரோயின்களையும் இவர் வந்து ரொம்ப கம்மியான அளவு ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொல்லி கிண்டல் அடிப்பாராம். ஆனால் சரோஜா தேவி வீட்டிற்கு போகும்போது சரோஜா தேவி வந்து இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குவாங்களாம். சரோஜா தேவியோட அம்மா கிட்ட, நீங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறீங்க, சினிமாவில் இந்த அளவுக்கு நேர்த்தியாக உடையணிகிற, முழுவதும் உடையணிகிற, ஆபாசம் இல்லாத உடையணிகிற ஒரே ஹீரோயின் உங்கள் பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு மனசார வாழ்த்துவாராம் எம்.ஆர். ராதா அவர்கள். சரோஜா தேவியுடைய கணவர் ஹர்ஷா அவர்கள் 60 வயதில் மாரடைப்புனால இறந்ததுக்கப்புறம் நிறைய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள்லாம் சரோஜா தேவிக்கு ஃபோன் போட்டு,
இனிமேல் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, எங்ககிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது, அதனால் நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன், உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக இல்லை, நீங்கள் தனிமையாக இருந்தால் நல்லது இல்லை, நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் இவருக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் இவர் ரொம்ப நாசுக்கா, வேண்டாம், என் கணவர் மேலே நான் அளவு கடந்த காதல் வைத்திருக்கேன், அதனால் இன்னொரு திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் தட்டி கழித்திருக்கிறாரு. அதற்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளுடன் இருந்து தான் கணவர் இறந்த அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. சுமார் 50 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் இருந்த இவர் 200 படங்களுக்கு மேலே நடித்தார். திரைப்படத்துறையினரால் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி போன்ற அடைமொழிகளால் ரொம்ப அன்போடு அழைக்கப்பட்டவர். பல திரைப்பட விருதுகளையும் இந்திய அரசின் பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் வென்றுள்ளார். இவர் அரசியலுக்கு ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு இவர் சொன்ன காரணம், அரசியலுக்கு போனால் நிறைய பொய் சொல்ல வேண்டி வரும், நேர்மையாக நடக்க முடியாமல் போகலாம், ஆனால் எங்கள் அப்பா என்னை என்ன சொல்லி வளர்த்தாரு, இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, எந்த இடத்துலையும் நேர்மை தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் என்னை வளர்த்தாரு, அதனால் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கை இன்னைக்கு வரைக்கும் மீறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் சரோஜாதேவி அவர்கள். இந்த சரோஜாதேவி அவர்கள் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு வந்து இவர் கொஞ்சி கொஞ்சி பேசுகிற அந்த தமிழ் அவ்வளவு அழகான ஒரு தமிழாக இருக்கும். 50 ஆண்டு காலம் இந்த தமிழக மக்களை தன்னுடைய நடிப்பினால சந்தோஷப்படுத்தி வைத்திருந்தவர் கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி அவர்கள். இவருடைய திரை வாழ்வும் இவருடைய தனிப்பட்ட வாழ்வும் எந்த இரக்கமும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக வாழப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவே பார்க்கப்படுகிறது. இதுவே கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.